கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதிபிஸ்ஸிதசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமஹ. ஓம் ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 5வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச சக்னோதி ஹைவயஸ் சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷணாத் காம க்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீ நரஹா. பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் விஷய சுகத்தினுடைய சுரூபத்தை பற்றி நமக்கு விளக்கினார். விஷய சுகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து முதல்ல ஞாபகம் வர்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற விஷயம்தான். நம்முடைய சரீரம் மனம் புத்தி இந்திரியங்களை வைத்து கொண்டு எதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோமோ அவைகள் அத்தனையுமே என்னன்னு கேட்டால் விஷய சுகம் என்று கூறப்படுகின்றன. இந்த விஷய சுகத்தில் வந்து தன்னை துளைத்து விடுபவன் சாதாரண மனிதன் என்று கூறப்படுகின்றான். விஷய சுகத்தை தனியாக வேறாக காண்பவன் ஆன்மீக வாழ்க்கையில் நிறைவு பெற்றவன் ஆகின்றான். அவ்வளவுதான். இதுதான் வந்து அந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய 22வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதில் நமக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நம்ம புரிஞ்சு விடலாம். என்ன புரிஞ்சதுன்னா, இந்த உலகத்தில் வந்து சந்தோஷத்தை அதாவது சுகத்தை நாடுவது அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு மனப்பான்மை அப்படி சொல்லிடலாம். மனப்பான்மைன்னே சொல்லிடலாம். அதாவது சந்தோஷத்தை நாடுவது. எந்த ஒரு மனமும் துக்கத்தை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதே கிடையாது. அப்போ வந்து தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாளே அப்படின்னாக்கா, தற்கொலை எதனால் பண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது தனக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலை, பிடிக்காத விஷயத்தோடு வாழ பிடிக்கலை. புரியறதா? பிடிக்காத தனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக, ஏன்னா தன்னை வந்து அவ்வளவு அன்பு செலுத்துகிற உயிரினம் இந்த மனித இனம். மனித இனம் மட்டுமில்லை, எந்த உயிருமே தன் உயிரின் மீது அளவுக்குள்ளா அளவில் அடங்கா பாசம் வைத்திருக்கிறது என்கிறதான் உண்மை. இது தவறா சரியா அப்படின்னா, அது சரியா தவறா என்பதற்கு அப்பாற்பட்டது. தன் மீது தீராத காதல் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கின்றது அப்படிங்கிறதான் உண்மை. அதை வந்து உபநிஷத்து வந்து போல்டாக சொல்லிடும், வெளிப்படையாக. இதுதான்ப்பா விஷயம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் மீது தீராத காதல் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்றார். இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சினிமாவில் என்னென்னமோ பண்ணி எதோ எந்தெந்த அர்த்தத்தையோ கொடுக்கறது. காதல்னால் அன்புன்னு அர்த்தம். அது தமிழில் ஒரு நல்ல வார்த்தை. அன்பு, தீராத அன்பு. அது வந்து கொஞ்சம் கூட குறையாத அன்பு. அந்த அன்பு நான் என் மேலே இருக்கிற அன்புனால மற்றவர்களை நேசிக்கின்றேன். சரியா? நம்பர் ஒன். அதே போல் என் மீது இருக்கக்கூடிய அன்பினால் மற்றவர்களை வெறுக்கவும் செய்கின்றேன். நம்பர் டூ.
அப்புறம் நம்பர் த்ரீ என்றால் என்ன? என்னை நேசிப்பவர்களை நான் நேசிக்கின்றேன், நம்பர் த்ரீ. என்னை வெறுப்பவர்களை நான் வெறுக்கின்றேன், நம்பர் ஃபோர். இந்த நான்கு தான் உலக வாழ்க்கை. என்ன, இந்த நான்கில் வந்து முதல்ல இரண்டு தான் வந்து நம்ம சைடில் இருந்து இருக்கிறது. இரண்டாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்மை நேசிப்பவர்கள் நம்மை வெறுப்பவர்களை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் அப்படிங்கிறது. முதல்ல இருந்த அந்த இரண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் என்னை நேசிக்கின்றேன், எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதில் நான் குறியாக இருக்கின்றேன், நான் அடுத்தவர்களை நேசிப்பதற்கு காரணம் என் மீது எனக்கு இருக்கக்கூடிய காதல்தான்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்தா கொஞ்சம் சுயநலத்தோடு இருக்கிற மாதிரி இல்லையா சுவாமிகளே அப்படின்னு தோணும். சுயநலந்தான், பூரணமான சுயநலந்தான், ஆனால் இந்த சுயநலத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. என்ன நன்மை இருக்கிறதுன்னு கேட்டால், என் மீது எனக்கு தீராத காதல் இருக்கு இல்லையோ, அந்த அன்பு அடுத்தவர்களை நேசிக்க வைக்கிறது. சரியா, அடுத்தவர்களை நேசிக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவரை வெறுக்கவும் செய்கிறது. இப்போ நேசிப்பது வெறுப்பது யாருக்காகன்னு கேட்டால் தனக்காக. சரியா, தனக்காகனா என்ன, எனக்கு யாராவது நல்லது பண்ணினா அவர்களை எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காததை எனக்கு ஒவ்வாததை பண்ணினா அவர்களை பிடிக்காது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாமே பிரியமாக இருக்கிற வஸ்து எதற்காகனு கேட்டால் தனக்கு வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பிரியமாக இருக்கும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, சாஸ்திர ஞானம் இருந்தால் தான் இந்த தன் மீது இருக்கக்கூடிய காதலை மேன்மையாக உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் விஷயம். இது சுயநலம் இல்லை, தன் மீது இருக்கு இல்லையா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தின் பிரகாரம் பார்த்தா எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன, மற்றவர்கள் என்னை நேசிக்கணும், மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் என்ன, அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான், இதுதான் வந்து பெட்ராக்னு சொல்லுவாள். அதாவது ஃபவுண்டேஷன், ஆன்மீகத்தினுடைய ஃபவுண்டேஷன் என்னென்ன, மற்றவர்களை நேசிப்பது எதற்காகன்னு கேட்டால் என்னை நேசிப்பது அது பூரணத்தை கொடுக்கிறது. அதாவது மற்றவர்களை நான் நல்லா புரிய வைக்கிறேன், மற்றவர்களை நேசிப்பது எதற்காகன்னு கேட்டால் என் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பை முழுமையாக்குகிறது. அவ்வளவுதான். மற்றவர்களை வெறுப்பது அப்படிங்கும்போது என் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பை குறைக்கின்றது. ஏன்னா மற்றவர்களை நான் வெறுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கே நான் குழியை தோண்டிக் கொள்ளுகிறேன். சரி, இதுதான் வந்து அடிப்படை தத்துவம். மனித சமுதாயத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவரவர்கள் மீது தீராத காதல் கொண்டிருக்கிறார்கள். காதல்னு ஏன் பயன்படுத்துவானே, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அன்புன்னு சொல்லுவோம். அன்பு, அப்போது அன்பு நான் செலுத்தக்கூடாதா அப்படின்னாக்கா, அன்பு செலுத்துறது தான் வாழ்க்கை. அதில் பயம் வந்துடும் உள்ளே, அந்த பயம் வரும்போது அன்பு செலுத்தாது. எனக்குன்னு வேணுமே, எனக்குன்னு வேணுமேன்னாக்கா முடிஞ்சு போச்சு. பயத்தோடு அன்பு முழுமை ஆகாது. என் மேலே எனக்கு இருக்கிற பயம் அடுத்தவர்கள் மேலே திணிக்க சொல்லும். ஒருவருக்கு அவர்கிட்ட வந்து, ஒரு குழந்தைக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு லட்டு கொடுக்குறீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு லட்டு கொடுத்தாச்சு. சரியா, சில குழந்தைகள் பார்த்தா தன்னுடைய லட்டை தின்னுட்டு அடுத்தவனுடைய லட்டை பிடுங்கிட்டு இருப்பான். சில குழந்தைங்க தன்னுடைய லட்டை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் சந்தோஷப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். இப்போ இதில் எந்த குழந்தை உண்மையிலேயே சந்தோஷத்திற்காக முயலுகிறது பாருங்கள். முதல்ல தான் வந்து தனக்கு கிடைச்ச அந்த லட்டை சாப்பிட்டுட்டு, லபல் லபல் லபன் லபன்னு சாப்பிட்டுட்டு அதில் ஒரு சுகம், அடுத்த லட்டுலேயும் சுகம் இருக்குன்னு ஓடி போய் அதையும் பிடுங்கி சாப்பிடுது. அதுவும் சுக்கத்துக்காகத்தான் முயற்சி பண்ணுறது. அடுத்த குழந்தை மற்றவர்களாக சாப்பிட்றத பார்த்து ஆனந்தப்பட்டுட்டு தாங்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து அவன் சாப்பிட்றத பார்த்து இவன் ஆனந்தப்படுறான். இந்த இரண்டு அன்புக்கும் என்ன வித்தியாசம், இந்த இரண்டு செய்கைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்று உலகப் பொருளை சார்ந்து அடிமைத்தனமாக கண்ட்ரோல் இல்லாமல் தலை தெறிக்க ஓடி போய் விட்டில் பூச்சி விளக்க பார்த்தோன்னு போய் விழுகிறது இல்லையா, அப்படி போய் விழுகிறது. இன்னொன்று அமைதியாக உணர்ந்து கொண்டு எது உண்மையான சுகம் அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து கொண்டு அப்படி நகர்த்துறது. இந்த உதாரணம் வந்து ஒரு சின்ன உதாரணம் தான், ஆனால் உண்மையிலேயே
சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், இந்த உலகம் என்பது சந்தோஷத்தையும் கொண்டது, வலியையும் கொண்டது. வலின்னா என்ன? துக்கத்தையும் கொண்டது. நான் சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு வேண்டும்னு கேட்டால் இங்கு கிடைக்காது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பாங்கு, இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னு கேட்டால், ஒரு காயினுக்கு, ஒரு காசுக்கு வந்து இரண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கத்தை போல, அதாவது இரண்டு பக்கங்களை போன்று துக்கம் சந்தோஷம் இரண்டும் மிஸ்ரித்தந்தான் இந்த உலகம். இப்போ என்ன சமாச்சாரம்னு கேட்டால், இந்த இரண்டில் ஒன்றை மட்டும் நம்மால் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ முடியாது. சந்தோஷத்தை தான் நம்முடைய உள் மனமானது விரும்புகிறது. அதனால தான் தாம் மீதே தனக்கு காதல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் சுகம் இந்த இரண்டில் சுகத்தை மட்டும் நாடுவது தான் அத்தனை மனதினுடைய ஒரு இயல்பு. அப்போ துக்கத்தை விளக்கணுங்கிற அந்த முயற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, ரைட்டா? ஆனால் உண்மை என்ன? ஒன்றை மட்டும் வாங்க முடியாது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக வந்துடும், அவ்வளவுதான். துக்கம் வந்து நம்ம துக்கத்திலேயே ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓட்டவும் முடியாது. துக்கம் சுகத்தையும் கொண்டு வரும், சுகம் துக்கத்தையும் கொண்டு வரும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு சுகத்திலும் ஏதோ ஒரு துக்கம் கலந்தே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் தீர ஆராய்ச்சி பண்ணினாதான் முடியும். இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் எடுக்கும் பொழுது சில பேருக்கு இந்த கிளாஸை கேட்ட உடனே, சுவாமிகளை இப்போல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு பார்ட்டி, ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கூட பண்ண முடியல, நீங்கள் தான் சொல்லிட்டே இல்லை, ஒவ்வொரு சந்தோஷத்துலேயும் ஒரு துக்கமானது அப்படியே மறைந்திருக்கும்னு சொல்லி, அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறது, என்ன துக்கம் வரப்போகிறது அப்படின்னு. அப்படி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சுகத்திலுமே அதை அனுபவிக்கும் போதே இழந்துடக்கூடாதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம இழந்துடக்கூடாது, இழந்துடும். ஏன் அந்த பயம் வர்றது? முதல்ல அந்த பயம் இருக்கிறது இல்லை. முதல்ல வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த அந்த பொருள்கள் மேலே வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் நம்ம. ஒருத்தருக்கு வந்து ஒரு வாலிபருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, சரியா, இவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சிறு வயதில் பிஸ்னஸில் வந்து லாபம் வந்துக்கிட்டே இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஒருத்தருக்கு வந்து பேர் புகழ் வந்துக்கிட்டே இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். மற்றொருவருக்கு வந்து கேட்ட பொருள்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, இவர் விரும்பின பொருளெல்லாம் சம்பாரித்து சேர்த்துக்கிட்டே இருக்கார், கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஆனால் அப்படியே போகிறதில்லை, லவ் ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுது. புகழில் வந்து கீர்த்தி, எப்பவுமே இந்த புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழ் போதை வந்து பெரிய ஆபத்தான ஒரு சமாச்சாரம். இந்த புகழ் எப்பயுமே இருக்காது, ஏதாவது ஒருத்தர் வந்து நொட்டை சொல்லிட்டா போயிடுச்சு, துக்கம் வந்துடும். துக்கம் தானே, சந்தோஷத்துக்காக வாங்கிய துக்கம் தானே. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சரி நானும் சரி யாரும் சரி ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்? அனுபவம். அது வந்து முதல்ல தெரியறதில்லை. சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும். ஒரு தடவை ஒரு அடி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பிடிச்ச ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அதை இழக்கும் போது பம்பா போயிடும். அப்போ தான் வந்து மைண்டில் எங்கேயோ ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அலாரம் கடைசி வரைக்கும் விடுறதே கிடையாது. அப்போது எனக்கு சந்தோஷந்தான் வேணும், துக்கம் வேண்டாம், துக்கம் வேண்டாம். ஏன்னா என்னால் தாங்க முடியல, துக்கத்தை விட்டுட்டு சந்தோஷத்தை மட்டும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு அந்த முயற்சியாக இருக்கும். அது என்ன ஆகிடுது, துக்கத்தோட தான் சந்தோஷம் வரும், சந்தோஷம் மட்டும் தனியாக வராது. அதில் இன்னொரு ஐடியா இருக்குது, இதிலிருந்து தப்பிக்கணுமா, அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன சார் அப்படின்னா, இரண்டையும் ஒட்டுணும் சார், ஒன்றை விட முடியாது, துக்கத்தை மட்டும் விட முடியாது, ரெண்டையும் முழுசாக சேர்ந்து விட்டுடுங்க அப்படின்னா, அதெல்லாம் ஆகுமாப்பா, ஏதோ பரமானந்தம் அப்படிங்கிறீங்க, பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள், அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதே. இப்போ இருக்கிற குலாப் ஜாமுன் ஆனந்தம் வந்து பரமானந்தம் கொடுத்துருமா, ஏதோ கண்ணு முன்னாடி இருக்கிறதே அப்படின்னா, இங்கே தான் சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது, கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த உலக சந்தோஷத்தையும் கூட நமக்கு அறிமுகப்படுத்தித்தான் வைத்தார்கள். எப்படின்னு கேட்டால் அவ்வளோ பொறுமையாக அறிமுகப்படுத்தினார்கள். கும்பகோணம் டிகிரி காஃபின்னு இருக்கு இல்லையா,
எனக்கு ஒரு காலத்தில் இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இல்லை கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொன்னோடனே ஏதோ பிராண்டுன்னு நினச்சிடாதீங்க, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல பேரை பார்த்தேன் அவ்வளோதான். பட் டிகிரி காஃபி, டிகிரி காஃபின்னு வச்சுப்போம், ஸ்ட்ராங்காக இருக்கும் டிகிரி காஃபி. முதல்ல வந்து ஒரு சிப்பு குடித்தா முதல்ல ஒருத்தர் வந்து டிகிரி காஃபி சாப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன தோணும், அப்பா இது என்ன இப்படி கசக்கிறத அப்படின்னு தானே தோணும் அவருக்கு. ஒரு ரெண்டு மூணு தடவை குடிங்க, அதில் இருக்கிற சுவை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டு மூணு தடவை குடித்த உடனே அந்த கசப்புலேயும் ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸுக்காக அந்த காஃபியை சாப்பிட ஆரம்பித்து, மறுபடியும் வந்து காஃபி நம்மளை சாப்பிட ஆரம்பித்து, காஃபின்னு சொல்லணும் இல்லையா, காஃபி நம்மளை சாப்பிட ஆரம்பித்து, இல்லை இப்போல்லாம் காஃபின்னு சொல்லக்கூடாது, கேப்பச்சினோ அப்படின்னு சொல்லணும். எல்லாமே அப்படி தானே, கடைசியில் இருக்கிற வஸ்து என்ன, நம்மளை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் குயிக் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த பிரெயினுக்கு வந்து இப்போ எங்கேயோ படித்தேன், பிரெயினுக்கு வந்து காஃபி ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. ஸோ பிரெயினுக்கு காஃபி நல்லதாம்மா, ஆனால் வயிற்றுக்கு கெடுது. ஆமாம், அப்போ என்னது காஃபி, அது எதுவுமே அளவோடு இருக்கும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன், எதுவுமே அளவோடு இருக்கணும்னு, ட்ரெயின் விடுறதெல்லாம் அளவோடு இருக்கணும்னு சொல்லி நினச்சிடப்படாது. அதையும் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறார். முதல் முறை வந்து புகைப்பிடிக்கும் பொழுது அவர் இரும்புறார், அங்கே நுரையீரலெல்லாம் ஏதோ ஒரு விஷக்கிருமி தாக்க, விஷவாயு தாக்கின மாதிரி நுரையீரல்கள்லாம் அலறி அதை வந்து வெளியில் கக்கும் பொழுது அப்படி தண்டா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா குரு இல்லையா, அப்படி தான் இருக்கும், சரியா போடு சரியா போடு அப்படின்னு. அதை வந்து உடம்புக்கு தீங்கு விளைவக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஸ்ரத்தையாக கற்றுண்டு, உடலைக்கே கேடையும் தீங்கையும் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு சுகத்தை காணக்கூடிய அந்த ஒரு அறிவு நம் மனித சமுதாயத்திற்கே சொந்தம். அவ்வளவு நம்ம அதிபுத்திசாலிகள் நம்ம. ஒரு நாய் பசி இல்லைன்னாக்கா தேவாமிர்தமே கொடுத்தாலும் சாப்பிடாது. அது நாயாகட்டும் பூனையாகட்டும் எந்த ஒரு விலங்காகட்டும், எங்கேயாவது ஒரு விலங்கு ஒபீசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது ஓவர் வெயிட்டில் சஃபர் பண்ணுறதா என்ன, கிடையவே கிடையாது. விலங்குகளுக்குன்னு சொந்த அறிவு கிடையாது, இருந்தாலும் கூட அவைகள் ஆரோக்கியத்தின் விஷயத்தில் மிகுந்த அக்கறையுடன் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆனால் நம்ம தான் கண்டதை கண்ட மாதிரி பண்ணி உடலையும் மனசையும் கெடுத்துக்கிடும். அப்புறம் எங்கே பிரச்சனைன்னு தேடுறது. அதனால் சாஸ்திரம் சொல்கிறது, ஒன்று அவைகள் அத்தனையும் விட்டுட்டு இருக்கப்பார். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, மறுபடியும் வந்து ரீகேப்புக்காக சொல்கிறேன், ரெண்டையும் விட்டுட்டு அப்படி ரெண்டு பயம் வந்துடும், ஏன்னா எனக்கு இன்னொரு ஆனந்தம் இருக்கிறதே தெரியலை. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கும். எந்த ரெண்டையும், சந்தோஷம் இருந்தால் அங்கே துக்கமும் இருக்கும், சந்தோஷம் இருந்தால் அங்கு துக்கமும் இருக்கும் அப்படின்னு ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கு. அக்செப்ட் பண்ணிட்டு சாட்சியாக இரு, சந்தோஷத்தை அனுபவி, துக்கம் வந்தால் அதையும் அனுபவி அப்படின்னா அதுவும் பிரச்சனை, ஏய் இது சரி வராதப்பா. அப்போது நம்மளால் கம்ப்ளீட்டாக விடவும் முடியாது, கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. எனக்கு வேணும் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேண்டும், துக்கம் வேண்டாம் அப்படின்னா அதுதான் சம்சாரம், அதுதான் அவஸ்தை, அதுதான் ப்ராப்ளம், அதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால தான் சொல்கிறார், இந்த உலக விஷயத்தினுடைய இயல்பை ஆராய்ந்து கொள், ஏனென்றால் அவைகள் ஆரம்பத்தையும் முடிவையும் கொண்டவைகள், அதனால் ஆரம்பத்தையும் முடிவையும் கொண்டதினால் முடிவில்லா, பாருங்கள் முடிவில்லா தொடரக்கூடிய வெறியை உண்டாக்குபவைகள். புரியுறதா, எவ்வளவு அடைந்தாலும் திருப்தியை மட்டும் கொடுக்காதவைகள், அதனால் அவைகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். புரியுறதா இல்லையா, அதுதான் கடந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சரியா, இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய இன்றைக்கு பார்த்தோம் இல்லையா, சக்னோதி ஹைபயசோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகி நரஹா. இது வந்து இந்த ஸ்லோகம் யாருக்கு வந்து எகெயின்ஸ்ட்னாக்கா, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறாளோ இல்லையா, எந்த ஊருக்கு போனாலும் இந்த சாப்பாடு வந்து, அதாவது இட்லி தோசை மசாலா தோசை நெய் ரோஸ்ட்டு அப்புறம் வந்து பஜ்ஜி போண்டா வடை இவைகள்லாம் யாருக்காக கண்டுபிடிச்சா சுவாமிகளை, எல்லாம் நமக்காக தானே.
அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்லன்னா அவைகள்லாம் வருத்தப்படாதா அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இது எகெயின்ஸ்டான இந்த ஸ்லோகமானது தன்னை போதையில் அடிமையாக்கிய அந்த மடையர்களை பற்றி இங்கு பேசுவதல்ல. நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி முயலுகின்றவர்களை பற்றி பேசுகிறது. இது என்ன சொல்கிறதுன்னா, அப்போ இந்த சரீரத்தில் இந்திரியமெல்லாம் இருக்கிறது, இந்த இந்திரியங்கள்லாம் உனக்கு வந்து அந்த விஷயத்தினுடைய சுகத்தை கொடுக்க வல்லவைகளாக இருக்கிறது, ஆனால் இவைகளினுடைய நோக்கம் அது அல்ல. இவைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்திரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்திலேயே இந்த இந்திரியங்களை வென்று இவைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இறக்கிறதுக்கு முன்பே, அதாவது நன்கு கண்கள் தெரியும் பொழுதே, அந்த கண்களிடம் அடிமையாக கூடிய அந்த தன்மையை மாற்றி கண்களை வெல்ல வேண்டும். கண்கள்னால் இந்த இடத்துல பார்க்கும் சக்தின்னு அர்த்தம். நன்கு கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே கேட்கிறது அப்படிங்கிற அந்த கேட்டல் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு அடிமையாகாமல் தன்னை அரசனாக மாற்ற வேண்டும். அதனால தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன, ஆன்மீகம் 25 வயதில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அல்லது 18 வயதிலிருந்து பூரணமாக ஆன்மீகமானது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஆன்மீகம் அப்படின்ன உடனே அப்படியே பைய தூக்கிட்டு ரிஷிகேஷ் போய்டுறதில்லை, காசிக்கு போய்டுறதில்லை, யாருக்கும் வந்து நான் வந்து தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதில்லை. தன்னை வெல்லுவது ஆன்மீகம். அதனால தான் சுவாமி அப்படின்றார். சுவாமி என்பவர் தனக்கு சுவாமியாக மாறுபவர். வெளியில் இருக்கக்கூடிய பகைமை எல்லாம் பகைமையே கிடையாது. தனக்குள் இருக்கக்கூடிய ராகத்வேஷம் என்கின்ற வடிவில், விருப்பு வெறுப்பு என்கின்ற வடிவில் இரண்டு அரக்கர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்தான் எதிரி. அந்த எதிரிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும், பாசிட்டிவாக எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீகம். தன்னை வெல்லுவது ஆன்மீகம். அதை தானே சொன்னார் நம்ம அலெக்சாண்டர் அப்படிதான் சொல்லிக்கிறோம் இல்லையா, த கிரேட் அலெக்சாண்டர். அவர் வந்து நான் இந்த மாதிரி உலகையே வென்று வருகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அமைதியாக, சரி எல்லாம் வென்றுட்டு கடைசியில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்கார். நிம்மதியாக ஓய்வெடுப்பார், ரிலாக்ஸ்டாக அப்படின்னு. இவர் பக்கத்தில் இருந்த தன்னுடைய வளர்ப்பு நாயை பார்த்து, இவர் என்னமோ உலகத்தில் போய் ஆயிரக்கணக்கான பேர்களை கொன்று அங்கெல்லாம் கொடிய நாட்டி எத்தனையோ பேர்களை இழந்து, ஏன்னா கொள்ளணுன்னாக்கா இங்கேயும் இழப்பு இருக்கும்லி அவர் போரும்னா, அத்தனை பேரையும் இழந்து வயதையும் வந்து வீணாக செலவெடுத்து கடைசியில் வயதான காலத்தில் வந்து அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்கிறார். நம்ம இப்போ அதை தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுவிட்டேன், ஏன்னா நமக்கு இங்கே விஷயம் நிறைய இருக்கிறதுங்கனால அந்த கதையை சுருக்கமாக முடிச்சுவிட்டேன் நான். என்ன தெரிவிக்கிறது, அதே அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்து, அவர் வந்து இதெல்லாம் கதையாக சொல்லப்படுவது, இந்தியாவுக்கு போகிற நீ கங்கா ஜலத்தையும் கொஞ்சம் வந்து இந்தியாவினுடைய மண்ணையும் ஒரு பசுமாட்டையும் ஒரு சன்னியாசியையும் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு இருக்கார். இவர் கங்கா ஜலம் எடுத்துட்டார், பசுமாட்டை வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு, மண்ணை கொஞ்சம் எடுத்தாச்சு, ஒரு சன்னியாசியை போய் கிளம்பு போகலாம் அப்படின்னாக்கா அவர் போக மாட்டேங்கிறார். அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன்னா, தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ, நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். நீ என்ன தானே வர சொன்ன, நான் வர முடியாது, என்னுடைய இஷ்டம் இல்லாமல் தூக்கிட்டு போகிறேன்னா தூக்கிட்டு போ, உன்னோட குரு அப்படியே சொன்னார் தூக்கிட்டு வான்னு சொன்னார அப்படின்னு கேட்க, இல்லை கூட்டின்னு வர சொன்னார், கூட்டின்னு தானே வர சொன்னார், என்னால் வர முடியாது அப்படின்னு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணி கடைசியில் அவனுக்கு ஒரு ஞானோதயம் வருகிறது. இந்தியாவில் வந்து தான் ஞானோதயம். அதனால தான் அவர் வந்து திரும்பி போகிறச்ச அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய சேவகர்கள்கிட்ட சவப்பட்டிக்கு வெளியில் என்னோடய கையை தொங்க போடுங்கப்பா, நான் எதுவும் கொண்டு போகல, த கிரேட் அலெக்சாண்டரே ஒன்றையும் கொண்டு போகலன்னு உலகத்துக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் கதை கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி கதைகள்லாம் கொஞ்சம் வேறு வடிவம் பெறுவது வழக்கம். இருந்தாலும் அதனுடைய தாத்பரியம் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இந்திரியங்களில் தன்னை இழப்பது அல்ல, இந்த இந்திரியங்களை வைத்துக்கொண்டு இந்த இந்திரியங்களை வந்து ஜெயிக்கணும் முதல்ல. இப்போ இந்த சரீரம் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணணும்னு கேட்டால், இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுடணும் அப்படிங்கிற அந்த மனிதர்களுக்கு நடுவில், இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்திரியங்களை நான் ஜெயிச்சுடணும், இல்லைன்னா என்ன இன்னொரு சரீரம், அந்த இன்னொரு சரீரத்தில் வந்து பிறந்த உடனே அப்படியே வந்து பகவத்கீதை எடுத்த ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு படிக்க முடியும்,
தத்தி தத்தி நடந்து உளறி குளறி பேச, ஒரு சென்டென்ஸை வந்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் பாடுபட்டு, நிற்கிறதுக்கு வந்து ட்ரைபாடை வச்சுட்டு போயிட்டு, உருண்டு பிறண்டு விழுந்து, அப்புறம் வந்து 2-வீலர் ஓட்டம் பெருவழின்னு மறுபடியும் விழுந்து, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் மறுபடியும் படித்து வச்சு ஒரு 25 வருடங்கள் அவஸ்தை வேணுமா? அதனால தான் இறக்கிறதுக்கு முன்பு என்ன பண்ணணும், புத்திசாலி என்ன பண்ணுவார்னு கேட்டால், இந்த இந்திரியங்களினுடைய வேகத்தை அவர் மட்டுப்படுத்துவார், தாங்கிக் கொள்வார். ஒரு கடலுக்குள்ளே ஒரு நதி, பெரிய கங்கை போன்ற, நர்மதா போன்ற, காவேரி போன்ற வற்றாத ஜீவநதிகள் வந்து முழு வேகத்தில் நுழையும் போது அந்த வேகமெல்லாம் காணாமல் போயிடும். கடலுக்கு போனவுடனே அமைதியாகிடும். இந்த ஆழுக்கடல் அமைதினு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைதியாகிடும். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த மனிதர் யார், ஒருவர் யோகத்தில் நிலை பெற்று இந்த உலக விஷயத்தினுடைய சுகங்களினுடைய இயல்புகளை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இறப்பதற்கு முன்பே இந்திரியங்களை வென்று ஞானத்தில் நிலை பெறுகிறார்கள். தன்னுடைய மனதில் எழுகின்ற உத்வேகம், அந்த உத்வேகம்னு சொல்லணும், அது வேகம். ஒரு பொருளை பார்த்தோன்னே ஒரு ஆசை அப்படியே பீரிட்டு கிளம்பும். சில பொருள்களை பார்த்தோன்னா நம்மளோடது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதானே இந்த லேண்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தானே மகாபாரதமே. எவ்வளோ வெறி துரியோதனன்ட்டு, விட்டுடவே கூடாதப்பா அப்படின்னு சொல்லி வெறி தானே கடைசியில் மகாபாரதமாக வந்து முடிஞ்சது. அவன் வந்து 14 வருடங்கள் வந்து அவன் ஆண்டு என்ன பிரயோஜனம், கடைசியில் துக்கமாக தானே போய் இருந்தான். இல்லை 14 வருடங்கள் ஆண்டான் இல்லையா, ஆண்டான்னாக்கா பயத்தோடையே வாழ்ந்தான். அது ஒரு வாழ்க்கையே என்ன, அரசனாக வாழ வேண்டும். அதனால தான் யஹா இஹைவ சக்னோதி சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத், இறக்கிறதுக்கு முன்பே தன்னை பக்குவப்படுத்தணும். இந்த சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம், எங்கே ஒரு சென்னைக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஸுரியஸ்ட் கார் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் ஒரு மீட்டிங் இருக்கிறது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, இந்த கார் அப்படியே சௌபாகியமாக சௌக்கியமாக இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த காரினுடைய அந்த லெக்ஸுரியில் வந்து மனசெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கிறதே அப்படின்னு போய் அங்கே போய் இறங்கின உடனே, இல்லை நான் இந்த கார்லேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. லைஃப்பு போன காரியத்தை முடிக்கணும், அதே மாதிரி வந்த காரியம் என்னமோ அதை பார்க்கணும். அதனால தான் அந்த காம குரோதம் அப்படின்னாக்கா விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்புகளினுடைய மறு வடிவம் தான் வந்து காம குரோதம்னு சொல்கிறது. ஆசை என்பது விருப்பத்தினுடைய வடிவம் தானே, கோபம் என்பது வெறுப்பினுடைய வடிவம் தானே. இந்த இரண்டினுடைய உத்வேகத்தை அப்படி பீரட்டி கிளம்பக்கூடிய அந்த ஆசை வந்து நம்மளை வந்து கபலீகரம் பண்ணிடக்கூடாது. நம்ம விருப்பு வெறுப்பு நம்மையே பாதிச்சிடக்கூடாது. நம்ம விருப்பு வெறுப்புக்கு நம்ம பலியாகி அடுத்தவர்களையும் பலியாக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் இருக்கக்கூடாது. அதே போன்ற அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கும் பலியாகாமல் இருக்கணும். அதுதான் ஆன்மீகவாதிகளினுடைய, ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னாலே என்னமோ ஏதோ தப்பாக சொல்லிட்ட மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் எடுத்து ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய சொந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், அதை புரிஞ்சுட்டா போதும். இதில் வந்து நம்ம வேறு எதையும் கலக்க வேண்டாம். காஃபியில் டிகாஷனும் பாலும் ரெண்டையும் சேர்ந்து கலந்தாதானே காஃபி வருதுங்கிற மாதிரி அரசியல் ஆன்மீகம் இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம பகவத்கீதையை முழுசாக புரிஞ்சுப்போம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஆக பகவான் சொல்கிறார், சரீரம் விழுவதற்கு முன்பே இந்த ஆசையினாலும் கோபத்தினாலும் உண்டாகக்கூடிய வேகத்தை பொறுத்து கொண்டு அவைகளிடமிருந்து விடுபடுவது யோகியினுடைய செயலாகிறது. அப்படிப்பட்ட யோகியே சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை அடைகிறான்னு சொல்லி முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த தொகுப்பிலும் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் ஞான நிஷ்டையும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.